பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க? ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்காங்க? மாஸ்டர் யாருமே இல்லையா? கிளப்பா தனியா தான் இருக்காங்களா? ஏ சார், மேரேஜ் பண்ணிக்கலையா? என் வாழ்க்கையில எல்லாம் நடந்துச்சு சார். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேங்கிற மாதிரி ஒரு பொண்ணால உண்டாச்சு, ஒரு பொண்ணால எல்லாமே போயிடுச்சு. உங்களுக்கு ரெண்டு மேரேஜா? வாழ்க்கைன்னா என்னன்னு சார் நினைக்கிறீங்க? நம்ம எப்படி வேணா வாழ்றது வாழ்க்கையில சார், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுதான் வாழ்க்கை. மத்ததுக்கெல்லாம் பேரு விதி. எனக்கு நடந்ததை விதின்னு சொல்றதா இல்ல வாழ்க்கைன்னு சொல்றதான் தெரியல. ஏதோ நடந்துருச்சு. தண்ணியில விழுந்த இலை மாதிரி அது போக்கில் அப்படியே போன மாதிரி ஆயிடுச்சு சார். என்னை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு பிடிச்சதுதான் சார் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஒரு பொண்ணால வந்துச்சு, இன்னொரு பொண்ணால போயிடுச்சு. அப்போ இப்போ நீங்க என்ன சொல்ல? என் ஒய்ஃப் இழந்து குழந்தைய பிரிஞ்சு ரெண்டு பேரும் இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். சாரி சார், நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு கேட்கல. இல்லை, ஜஸ்ட் விஷயம் வந்ததுனால கேட்க வேண்டியதாக ஆயிடுச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல சார், உண்மையை தானே சார் நீங்க கேட்குறீங்க? இல்லாத கேட்கலையே. நான் படுற கஷ்டத்தை பார்த்து தானே கேட்குறீங்க? இருந்தாலும் கஷ்டப்படுறவங்கள பார்த்து கேட்டிருக்க கூடாது. ஆனால் சார், உங்க மனைவியே இல்லாம நீங்க ஏன் தனியா இருக்கணும்? நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? அது முடியாது சார். உங்க வைஃப் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா? என் வைஃப் நான் அவ்வளவு லவ் பண்றேன் சார். பண்ணேன் சார், இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவளை எப்பவுமே என்னால மறக்க முடியாது. நான் மறக்கவும் விரும்பல சார். அது மட்டும் இல்லாம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன ஆகுன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். அப்ப இப்படியே போனா உங்க லைஃப் என்ன சார்? இப்போதைக்கு எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சார், என் குழந்தை. அதுவும் என் மனைவியோட சாயல் இருக்கிற குழந்தை எனக்கு திரும்ப கிடைக்கணும். அவதான் சார் என் லைஃப். அவ மட்டும் என் கையில திரும்ப கிடைச்சிட்டான்னா இந்த உலகத்துல ஏதோ ஒரு மலைக்கு போய் நான் நிம்மதியா இருப்பேன். எனக்கு அவ என் குழந்தைக்கு நான் அப்படியே சந்தோஷமா நிம்மதியா இருப்போம் சார். சார், எங்க ரெண்டு பேரை தாண்டி யாருமே இல்லை சார். அவளுக்காக நான் எங்க வேணா வாழ்ந்துகிட்டு சந்தோஷமா இருக்கலாம். மாஸ்டர். என்னம்மா? அப்ப என்ன விட்டுட்டு போயிடுவீங்களா மாஸ்டர்? நீயும் வா, உன்னையும் கூட்டிட்டு போயிடலாம். இல்ல, நான் வர முடியாது. ஏம்மா? நான் எங்க அம்மா விட்டு ஒரு நாள் கூட இருந்ததில்ல. அப்புறம் என் பாட்டி கூட சண்டை போடாம என்னால இருக்கவே முடியாது. அப்புறம் எங்க அத்தை மாமா இவங்க எல்லாம் இல்லாம எப்படி? அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா வச்சிருக்கீங்க பெரிய மனுஷி? நீங்க என்னையே உங்க குழந்தையா நினைச்சுக்கோங்க மாஸ்டர். நான் உங்களை என் மாஸ்டரா நினைச்சுக்கிறேன். நீங்களும் இந்த ஸ்கூல்ல இருக்கலாம், நானும் இந்த ஸ்கூல்ல இருக்கலாம். ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கோம். பாப்பா கிட்ட போன் கொடுங்க வெச்சி. ஒரு நிமிஷம். தமிழ் இந்தாங்க, அம்மா உங்ககிட்ட பேசணுமா? ஐ கொடுங்க. அம்மா, நாங்க கார்ல போயிட்டு இருக்கோம். தமிழ், ஆல் தி வெரி பெஸ்ட். நல்ல கேம் விளையாடுங்க, அப்புறம் பத்திரமா இருக்கணும் சரியா? எங்க மாஸ்டர் எங்க கூட தான் இருக்காங்க. அவர்கிட்ட போன் தர நீங்க பேசுங்கம்மா. குடு. மாஸ்டர் இருந்தாங்க. ஹலோ. ஹலோ ஹலோ. சார்ஜ் இல்ல, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஓ, ஒன்னும் பிரச்சனை இல்ல, சார்ஜ் போட்டுக்கலாம்.